फ्रेंड्स नम वीडियो को प्रेटिकर चैनल सब्सक्राइब பண்ணாதவங்க सब्सक्राइब பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க ஹாய் फ्रेंड्स வெல்கம் பேக் டு பிரெட்டிகர் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா முல்தானி மிட்டி வச்சு எப்படி ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறதாம் இது ரொம்ப சிம்பிள் இதுக்கு வந்து மூணே மூணு பொருள் தான் தேவை செலவு ரொம்ப கம்மி பட் இதோட ரிசல்ட் 100% ரொம்ப சூப்பராவே இருக்கும் கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே இத ட்ரை பண்ணலாம் உங்களுடைய ஸ்கின் டைப் ரொம்ப நார்மலா இருந்தது அப்படினா நீங்க मंथலி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இந்த பேக் போட்டுக்கலாம் உங்களுடைய ஸ்கின் டைப் ரொம்ப ட்ரையாவோ அல்லது சென்சிட்டிவாவோ இருந்துச்சு அப்படினா நீங்க मंथலி ஒன்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க பட் நம்ம ரெகுலரா இத ஃபாலோ பண்ணா மட்டும் தான் ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும் சோ இதுக்கு தேவையான பொருள்லாம் இப்ப எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் முல்தானி மெட்டி வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம் நான் வந்து மஹில் அப்படிங்கற பிராண்ட் யூஸ் பண்றேன் நீங்க உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குமோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க फेस को मट ना अल्ले पड़पन 1/2 टीस्पून वो रोमान अलव अधिकम सेक पउडर रोम साफ्टा कुछ पटाले नया स्प्रेड आगे नेक्स्ट वो रोज वाटर आड पड़पर ना वो बंजारस ब्रांड इतम 1/2 टीस्पून ना आड पड़पे हर्बल प्राक्ट रोम सैड एफक्ट्स अंतमी एम वा நீங்க முத வந்து உங்களுடைய ஹேண்ட்ல அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஓகேவா இருந்தா உங்களுடைய ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்க பட் இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் இது கூட இப்ப ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணப் போறோம் உங்களுக்கு நேச்சுரலா கிடைச்சா கண்டிப்பா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னும் நல்லாவே பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் என்கிட்ட நேச்சுரலா இல்லாதனால நான் பதஞ்சலி ப்ராடக்ட் எடுத்துர்க்கேன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவேரா ஜெல் ஆட் பண்றோம் இந்த மூணு பொருளுமே நான் ஒரே அளவு தான் எடுத்துர்க்கேன் அதாவது முல்தானி மெட்டியும் ஆலிவேரா ஜெல் ரோஸ் வாட்டர் இது மூணுமே 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துர்க்கேன் சோ அது கூட லைட்டா வந்து வாட்டர் ஆட் பண்ணி இத இப்ப நல்லா mix பண்ணப் போறோம் ஃபேஸ் பேக் அப்படிங்கறனால தண்ணி வந்து அதிகமா ஊத்தவேண்டாம் லைட்டா மட்டும் ஊத்திக்கோங்க கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கணும் ரொம்ப லிக்விடாவும் வேணாம் ரொம்ப டைட்டாவும் வேண்டாம் இப்ப நல்லா mix பண்ணியாச்சு பாருங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும் சோ இப்போ இத என்னோட ஹேண்ட்ல அப்ளை பண்ணி லைவா உங்களுக்கு டெமோ காமிக்க போறேன். எந்த ஃபேஸ் பேக்கோ இல்ல ஏதோ ஒரு பேக் போடுறீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஹேண்ட்ல வந்து ட்ரையல் பாத்துக்கோங்க. உங்களுடைய ஸ்கின்னுக்கு அது செட் ஆயிடுச்சு அப்படினா அதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபேஸ்க்கு போடுங்க. எப்பயுமே பேக் போடும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் ரொம்ப ஸ்க்ரப் பண்ணவேண்டாம். ஜென்டில் ஒரு மசாஜ் மாதிரி தான் இருக்கணும். சோ நான் வந்து லைட்டா வந்து என்ன பண்றேன் லைட்டா மசாஜ் மாதிரி கொடுக்கறேன். பட் இந்த பேக் பொறுத்த வரையும் மசாஜ் கூட தேவ இல்ல நீங்க डायरेक्टली அப்ளை பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டாலே போதும் இந்த பேக் நான் அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கேன் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது இல்ல நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு சோ அதனால தான் லைவா உங்களுக்கு நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன் சோ இப்ப ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு இது ஃபுல்லா நல்லா ட்ரை ஆகணும் அதுவரை நம்ம வெயிட் பண்ணனும் இது ஃபுல்லா நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இத கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிரலாம் பாருங்க இப்ப நல்ல கம்ப்ளீட்டா வந்து இது ட்ரை ஆயிடுச்சு சோ நான் ஒரு பவுல்ல வாட்டர் எடுத்துர்க்கேன் அதோட ரெண்டு ஐஸ் கியூப்ஸ் வந்து ஆட் பண்றேன் சில்னஸ்க்காக இப்போ அந்த ட்ரை பண்ண பேக்க வந்து நம்ம ரிமூவ் பண்ணப் போறோம் சோ அந்த சில் வாட்டரை தொட்டு லைட்டா ஜென்டில் மசாஜ் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணனும் ரொம்ப போட்டு கரகரன்னு தேய்க்க கூடாது சோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணனும் இப்போ இத கம்ப்ளீட்டா நம்ம ரிமூவ் பண்ணிரலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு இது மாதிரி ஒரு டவல் வச்சு நல்லா தடச்சு எடுத்துக்கோங்க இந்த ஈரம் கம்ப்ளீட்டா போகணும் சோ அதனால நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தடச்சு எடுத்துறேன் சோ இப்போ ரெண்டு ஹேண்டுக்கு நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறேன் லைவா தான் காமிக்கிறேன் எந்த ஒரு லைட்டிங்கோ எந்த ஒரு செட்டிங்கும் போடல சோ உங்களுக்கே தெரியும் அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது सो இந்த ஹேண்ட் கொஞ்சம் ஷைனியாவும் கொஞ்சம் வந்து பிரைட்டனிங்காவும் தெரியும் அந்த சைடு அந்த மாதிரி இல்ல சோ நம்ம ரெகுலரா அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா இத விட நல்ல பெட்டர் ரிசல்ட்டே கிடைக்கும் சோ நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஃபேஸ் பேக் நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் டான்ஸ் அண்ட் Black spots எல்லாம் கண்டிப்பா ரிமூவ் பண்ணும் சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்புல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க நான் வேற ஒரு வீடியோல வேற ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன் until then bye from திவ்யா ராஜேந்திரன் thank you